வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்மால் சரியாக பயன்படுத்த முடியாது. அளவோடு உண்டு வாழ்ந்தால் நாம் வளமாக வாழலாம். நாம் சாப்பிடும்போது கூட நமது கையளவு சோற்றை எடுத்து வாய்க்குள் வைத்தால் சரியாக அது உள்ளே சென்று நன்றாக ஜீரணித்து நமது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ராமநாதபுரத்தில் வறண்ட பகுதி, அங்கே ஒரு விவசாயி இருந்தார். அவன் பெயர் சுந்தரம். அவரது மூதாதையர் ஏராளமான நிலங்களை அந்த நாளில் வாங்கி போட்டிருந்தனர். ஆனால் வறட்சி காரணமாக அவனால் அதை செப்பனிட்டு சரியாக விவசாயம் செய்ய முடியவில்லை. அவரது நிலத்தில் ஏரிகள் கூட இருந்தன. அந்த அளவுக்கு விசாலமான இடங்களை அவங்கள் தந்தையர் வாங்கி போட்டிருந்தனர். மிகவும் சோர்வோடு இருந்தான். அதிகமாக இடம் இருக்கிறது, ஆனால் விவசாயம் செய்ய நம்மால் முடியவில்லையே என்று மனைவியிடம் வருத்தப்பட்டான். அப்பொழுது ஒரு நாள் கிராமத்து மக்களெல்லாம் பக்கத்து ஊரில் ஒரு துறவி வந்திருக்கின்றார். அவர் சொன்னதெல்லாம் பலிக்குமாம், பெரிய ஞானியாம் என்று பேசிக்கொண்டார்கள். உடனே சுந்தரத்தின் மனைவியும், நீங்களும் வாங்க, நாம் அங்கே போய் கேட்போம்னு சொல்லி அந்த துறவியிடம் போனாங்க. நிலையை எடுத்து சொன்னோன்ன துறவி சொன்னார், எனக்கு கொஞ்சம் மாந்திரீகம் தெரியும், மாந்திரீக வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லி தருகிறேன். நீ 3 மாத காலம் தவம் இருந்தால் உனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சுந்தரமும் அந்த மாந்திரிகத்தை 3 மாதம் ஒன்று விடாமல் சொல்லி சொல்லி 3வது மாதத்தில் அவனுக்கு பலம் கிடைத்தது. ஒரு ராட்சச பலமுடைய ஒரு மனிதன் தோன்றினான். அவன் சுந்தரத்தை பார்த்து, எஜமானரே, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், தொடர்ந்து எனக்கு வேலை தர வேண்டும். வேலை இல்லை என்று சொன்னால் நான் உங்கள் தலை மீது கை வைத்து உங்களை கொண்டு விடுவேன் என்று ஒரு கண்டிஷனை போட்டான். முதலில் திடுக்கிட்டாலும், நம்மிடம்தான் ஏராளமாக இடம் இருக்கிறதே, ஏரிகள் இருக்கிறதே, அதையெல்லாம் சரி செய்ய சொல்லலாம் என்று சுந்தரம் முதலில் அங்கே இருக்கின்ற 2 ஏரிகளையும் தூர் வாங்கி ஒன்றாக இணைத்து சரி செய்து கொண்டு வா என்று சொன்னான். அந்த ராட்சசனும் போனான். ஆனால் மறுநாள் காலையிலேயே வந்து விட்டான். எஜமானரே, வேலையை முடித்து விட்டேன், வேறு என்ன வேலை இருக்கிறது என்று கேட்டான். சுந்தரத்துக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நேரடியாக அங்கே போய் பார்த்தால் ஏரிகளெல்லாம் செப்பரிட்டு தண்ணீர் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. சரி, இந்த வயல் காடுகளையெல்லாம் வரப்புகளையெல்லாம் சரி செய்து தண்ணீர் பாய்ச்சி ஏரடித்து நீ விவசாயம் பண்ணிவிட்டு வா என்று சொன்னான். அதே போல அடுத்த நாளும் அதை செய்து முடித்து விட்டு வந்து விட்டான். உடனே சுந்தரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னடா இவன் சொன்ன வேலையெல்லாம் உடனே முடித்து விடுகிறானே, வேலை இல்லை என்று சொன்னால் நம்மை கொண்டு விடுவானே என்று சொல்லி மனைவிடன் சொன்னான். மனைவி, என்னிடம் அனுப்புங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னாள். உடனே சொன்னா, நீ என் மனைவியை எடுக்கின்ற வேலையை நீ செய் என்று சொன்ன உடனே அங்கே போய் எஜமானர் அனுப்பினார், என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த சுந்தரத்தின் மனைவி தன் தலையில் இருந்த சுருட்டை முடியை ஒன்றை எடுத்து, இதை நீளமாக்கி வா, வளைந்து இருக்கிறது, அதை நேராக ஆக்கி கொண்டு வா என்று சொன்னான். அந்த ராட்சசனும் பலமுறை முயற்சி பண்ணான், கம்பியை வைத்து கட்டி பார்த்தான். எப்படி செய்தாலும் அந்த முடியை அவனால் நேராக வைக்க முடியவில்லை. சரி, நாம் தோல்வியை ஒத்துக்கொண்டால் கேவலம் என்று சொல்லி அந்த ராட்சசன் ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலையிலே அந்த சுந்தரத்தின் மனைவி சொன்னாள், இப்படித்தான் நான் இதை முடியை கொடுத்தேன், அவர் ஓடிவிட்டான் அந்த ராட்சசன். எனவே நமக்கு வயலும் ஏரியும் சரியாகிவிட்டது, நாம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இதுதான் சிந்தித்து செயல்படுவது.
சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.